ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உனக்குள். இன்றைக்கு உனக்குள் நிக்கல என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே செடிகள் மரங்கள் எல்லாம் இருந்தது. அதை ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த பற்றின வியூ தான் பார்க்குறோம் நம்ம. அந்த இடத்த பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், துளசி மாடம். அந்த ரெசார்ட்க்கு போயிருந்த இடத்துல கூட துளசி மாடம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படி போனீங்கன்னா, அந்த குட்டி குட்டி வயலட் கலர் பூ பாருங்கள், நிறைய ஃப்ளார் வச்சுருந்ததெல்லாம் வச்சுருந்தோம். அப்புறம் அப்படி போனோம்னா, இது பாருங்கள், மல்லிகைப்பூ ஃபுல்லாக நிறையா செடி இருந்தது. அப்புறம் அழகுக்கு வச்சுருக்கிற அத்தனை செடிகள் மரங்கள்லாம் இருந்தது. அப்படி போக போக எல்லா இடமுமே மரங்கள் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னுட்டு போய் பார்க்கலாம். இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருந்தது. கீழே நடக்கிறதுக்கு புல்லை நடக்க நல்லா இருந்தது. அப்படியே போகிறோம், கிராஸில் நடந்து. ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். பின்னாடி போட்டிருக்க டைல் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எடுத்துருக்க இந்த உள்ளே போட்டிருக்க டைல் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். பேக் சைடும் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். அந்த டைலும் ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூலுக்குன்னு வர டைல். இது மற்ற டைல்லேருந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இது இல்லாமல் இந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக பிக்சரில் நிறைய ஒட்டியிருந்தாங்க. அது உங்களுக்கு இனி அடுத்த வீடியோவில் போடுறேன். பக்கத்தில் ஃபுல்லாக குழந்தைகள் விளையாடுறதுக்காகவும் ஒரு சில விளையாட்டு இது இருந்தது. அப்புறம் அப்படி போனீங்கன்னா, இந்த சைடு ஒரு என்ட்ரன், இந்த சைடு ஒரு இங்கே பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க, பூங்க. நம்ம வீட்டில் இந்த செடி இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் போகிறோம், உள்ளே போகிறோம் பாருங்கள். அந்த இது வயலட் கலரில் இருக்குது பூ. பார்க்க அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே மரங்கள் இருக்க ஏரியாவில் இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இனி உள்ளே வாங்க, மரங்கள் நிறையா இருக்கும், போய் பார்க்கலாம். வாங்க, என்னென்ன மரம் இருக்குன்னுட்டு. இந்த வழியில் கீழே இறங்கினோம்னா ஃபுல்லாக இதுக்குள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் மரங்கள் வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது இதோட வியூ எல்லாமே. ஃபஸ்ட் எடுத்து நமக்கு பிடிச்ச நெல்லிக்காய் பாருங்கள், நிறைய காய்ச்சிருந்தது. விடுவோமா? பறித்தோம், சாப்பிட்டோம். அங்கே தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்படி இருந்தது. எப்படி இருக்கும்? நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, சூப்பராக இருந்தது. இவ்வளோ அழகாக செடிகள் எல்லாம், மரங்கள், எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் நிறைய மரங்கள் இருந்ததுங்க. மாங்காய், நார்த்தங்காய், அதுக்கப்புறம் சீதாப்பழம், நாவல் பழம் மரம், இந்த மாதிரிலாம் நிறைய மரங்கள் இருந்துச்சு. அத்தி, நேரம் ஒரு சில மரங்களோட நேம் தெரியாமல் கூட இருந்தது. கீழே காய்ச்சிருந்தது தென்னை மரத்தில். இதுக்கு முன்னாடி போன ஒரு சட்டில் அப்படியே தென்னை மரம் கீழேயே இருக்கும், நல்லா இருந்துச்சு அந்த இது. இது என்ன செடினா, அப்புறம் பாதாணிக்காய் இருந்தது, நிறைய காய்ச்சிருந்தது. ஒரு சில இது வீடியோ இதில் கவர் ஆகிருக்கிறத பார்த்துட்ருக்கோங்க நம்ம. இங்கே பாருங்கள், நார்த்த எவ்வளோ பெரிய நார்த்தங்காய் பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. பக்கத்துலேயும் நிறைய நார்த்தங்காய் இருந்துச்சு, நல்லா இருந்தது. நல்லா ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும் நார்த்தங்காய். அப்புறம் அப்படியே போனோம்னா, இன்னும் ஒரு சில மரங்கள் இருந்துச்சு. பார்க்க ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது, விட்டு விட்டு மரங்கள் வச்சுருந்தாங்க, நல்லா க்ளீனாக இருந்தது. பார்க்குறதுக்கும் அங்கே வாக் போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீதாப்பழம் பாருங்கள், நிறையா சீதாப்பழம் இருந்துச்சு. நிறைய காஞ்சி போயிருக்கும் போல் இருக்குது. சீதாப்பழம் கொஞ்சம் பறிச்சிட்டு போனோம், அதுவும் கொஞ்சம் பறிச்சிட்டு போனோம், நல்லா இருந்தது.
அமைதியாக நடக்கிறதுக்கும் அப்படி போகிறதுக்கும் ரொம்ப அருமையான இடம், நல்லா இருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இது வந்து சப்போட்டா மரம். இங்கே ஒரே இடத்துல இத்தனை மரங்கள் இத்தனை காய்களை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப 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 அழகாக இருந்தது. எங்கே போனாலும் மரம் செடிகளோடு தான், வேப்பமரம், கருகாப்பில் இதெல்லாம் அங்கே இருந்தது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி, இங்கே பாருங்கள் மாங்காய் பாருங்கள், அதையும் பறிச்சாச்சு, பால் ரெண்டு உரசி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. ஓகேங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.